இலங்கையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் IMF தூதுக்குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. ஜனாதிபதிக்கும் அக்குழுவுக்கும் இடையில் சாதகமான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க முடிந்ததாக IMF-இன் ஆசிய பசிபிக் வலய பணிப்பாளர் கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். IMF வேலை திட்டத்தில் இலங்கை சுட்டிக்காட்டத்தக்க அளவு முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக அதன்போது ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டார். பெற்றுக்கொண்ட வெற்றியை பாதுகாத்து அதன் ஊடாக சாதகத்தன்மையை அடிப்படையாக வைத்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் புதிய அரசாங்கம் IMF வேலை திட்டத்துக்கு பூரணமாக அர்ப்பணிப்புடன் உள்ளது தெளிவாவதாகவும் ஸ்ரீனிவாசன் சுட்டிக்காட்டினார். அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு வாஷிங்டன் நகருக்கு சென்றுள்ளதோடு அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை சிறந்த முன்னேற்றத்தை வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் இலங்கைக்கு சென்றதன் பின்னர் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை இடம்பெறும் எனவும் கடந்த முறை சந்திப்பின் பின்னரான ஊடக சந்திப்பில் கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டிருந்தார்.